ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னோடய டிவி யூனிட்டை வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வந்துட்டு டிவி யூனிட்டை வந்து ரொம்பவே வந்துட்டு டெக்கரேட்டிவாக ரொம்ப மாடர்னாக ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுவும் வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ரெண்டட் ஹவுஸ், ஸோ வந்து நான் அதனால் வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முடியும் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிவி யூனிட் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த என்னோடய லிவிங் ரூம் வந்துட்டு பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் டூன்றது நான் இந்த டிவி யூனிட் சைடு தான் உங்களுக்கு காட்டாமல் இருந்திருப்பேன். ஏன்னா நான் அது வரைக்கும் வந்து நான் டிவி யூனிட் எதுவுமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கையில் வந்துட்டு படாத அளவுக்கு அதே சேம் ஆர்கனைஸ்டாக நீட்டாக வந்து நான் எப்படி வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன்றது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய வந்து டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரைட் சைடு தான் வந்துட்டு என்னோடய டிவி யூனிட்டு. ஸோ வந்து நான் எப்படி வந்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான். இது ஆக்சுவலாக வந்து அமேசானில் வந்து நாங்கள் அமேசானில் வந்து இது வாங்கினது தான். ஸோ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 1350க்கு வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனி செட்டு, இந்த சைடில் இருக்கிறதும் தனியாக இருக்கும். சேம் டைம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆஃப் பாக்ஸ் அந்த யூனிட், இது இந்த சைடில் இருக்குது. அதாவது ரெண்டு சைடு வந்து ஷோகேஷ் மாதிரி வச்சு இது இது நம்ம ஒரு கார்பெண்டர் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 300 ருபீஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓவரால் வந்து 1600 ருபீஸில் சூப்பராக வந்து வெல் ஆர்கனைஸ்டாக ரொம்பவே மாடர்னான டிவி யூனிட் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து நம்மளோட வீட்டில் இது பண்ணிக்கலாம். இது நார்மல் வந்து ஸ்டாண்ட் டைப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். ஆனால் வந்து கீழே வந்து ஜஸ்ட் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது நான் மேட்சிங்காக இருக்கட்டுன்றதுக்காக நான் இந்த ஸ்டாண்ட் இது வச்சுருக்கேன். ஆனால் இங்கே நான் இப்போதைக்கு நான் எதுவுமே வந்துட்டு வைக்கலை. என்ன ரீசனாக குட்டீஸ் இருக்காங்க, ஸோ வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் நம்ம எந்த பொருள் வச்சால் அங்கே இருக்காது. ஸோ வந்து நான் அதை வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து டிவி யூனிட்டோட வால் வந்துட்டு எனக்கு இந்த சைடு ஒரு பெட்ரூமு, அந்த சைடு வந்து டைனிங் ஏரியா. ஸோ நான் வந்து இதில் சென்டரில் இருக்க யூனிட் தான் எங்களுக்கு வந்துட்டு டிவி யூனிட்டு. எனக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா. ஸோ வந்து இந்த ஆப்போசிட் அந்த ஒரு டிவி யூனிட்டை எந்த அளவுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்ரியேட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே கவர் பண்ணுறது தான் இந்த டிவி வால் இது வாங்கணும். ஸோ இது வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 1300 இருக்குது ரொம்பவே வர்த்தாக சொல்வேன். நான் டீல் டைமில் வாங்கினேன். ஸோ நார்மல் டைமில் 1600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது, உட்டுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் கிளாக் வச்சுருக்கேன். இந்த வால் கிளாக்குமே வந்துட்டு நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான், ஒரு ஒயிட்டில். ஆக்சுவலாக வந்து பேக் என்னோடய வால் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வந்துட்டு, பிங்க் கலர் வந்து டார்க் வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் தான் நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டார்க் பிங்க்குக்கு வந்துட்டு ஒயிட் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக்கு. அதுலேயும் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா மூணு வந்துட்டு நான் வால் பெயிண்டிங் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய வால் பெயிண்டிங்ஸ் இருக்கும், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி பெயிண்டிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதையும் வந்து கிருஷ்ணரும் வந்து கிருஷ்ணரும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வால்ஸ் பெயிண்டிங் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு கீழே இப்போ நம்ம வாங்கின இந்த சைடில் வந்து டோர் ஹேங்கிங்கு. ஸோ அதில் எல்லா பக்கமுமே இருக்கும் அந்த டோர் ஹேங்கிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வாலில் நான் என்ன வச்சுருக்கேன்றது உங்களுக்கு காட்டுறேன். இது ஆல்ரெடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு கொஞ்சம் வந்து குட் வைப்ரேஷன் திங்ஸுமே வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போது நம்ம வந்து யாராவது வந்து ஒரு பேட் திங்கில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு திங்ஸையும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டெக்கரேட்டிவாக இருக்கும், சேம் டைம் வந்து நம்ம வீட்டுக்கும் நல்லது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல், அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ரேஷன் திங்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 stone வந்துட்டு ட்ரீ. இது பார்த்திங்கன்னா 7 வந்து கலரில் கல் இருக்கும். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இது வந்து ரொம்பவே ரிவ்யூ செக் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியதுனால நம்ம இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஃபிங் புத்தா, சாரி குபேர் இருக்கார், அவர் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஸ், இந்த ஃப்ளவர் வாஸ் பார்த்திங்கன்னா செட்டாக வந்துட்டு 3 piece மாதிரி வந்துச்சு. அதாவது இதுலேயே வந்து எல்லோ, அப்புறம் வந்துட்டு ரெட்டு, க்ரீன், மூணு கலரில் வந்தது. இங்கேயும் வந்துட்டு நாங்கள் ஒரு குபேரர் வச்சுருக்கோம், ஒரு கிருஷ்ணர்,
கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கோஸ்டர் தான், இது காஃபி டீ வந்து கோஸ்டரு. நாங்கள் இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கர் ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு, இது வந்து ஒரு அழகான விளக்கு நிறைய. இது வந்து 7 கலர்ஸில் வந்துட்டு செட்டாக வந்து ரொம்பவே பட்ஜெட்டாக நம்ம வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி எந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணலான்றது தான் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 பீஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 32 inches வந்துட்டு எல்ஜி டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சண்டை அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு இது கொக்குன்னு சொல்லுவாங்க அந்த இது வச்சுருக்கேன். அப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு குபேரரோடது வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ரேஷனுக்கான வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ் வந்து வச்சுருக்கோம். நம்ம நேச்சுரலாக வந்துட்டு ஃபிஷ் வந்து வளர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ மெயின்டெனன்ஸ் நம்மளால் ஒர்க் பண்ணுறவங்களால முடியாது மேக்ஸிமம், ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஸ்க்காக க்ரீன் கலர் ஃப்ளவர் இந்த மாதிரி வந்துட்டு டெக்கர் வாஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு திங் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து அது கூண்டுக்குள்ளே கூண்டு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து ஃபேரி லைட்ஸ் அந்த மாதிரி வச்சு இன்னுமே அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிக்கோ, இதுக்கு மேட்சிங்காக கோல்டன் கலரில் விநாயகர் வந்து ஃபவுண்டெயினில் இருக்கிற மாதிரி இருப்பார். ஸோ அந்த விநாயகரை தான் வந்துட்டு நாங்கள் இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து பார்க்க வந்து ரொம்ப மேட்சிங்காக அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து ஃப்ளவர் எல்லாம் வந்து சென்டரில் வந்துட்டு விநாயகர் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைட்லலாம் வந்துட்டு குபேரர் தான், அதாவது 6 பீஸ் குபேரரை வந்துட்டு ஃபுல்லாக வைக்கும்போது நம்ம எல்லா பக்கமும் கண்ணப்படுவார். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் அந்த லைட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு சைடு நம்ம இப்படி தான் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி ரிமோட்டோட ஹோல்டர் வச்சுருக்கு, அது வெல்கம் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே வந்து நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு இது ஃபுல்லாகவே அயனில் பண்ணது, இரும்பில் பண்ணது தான். ஒரு பிளாக் கலர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பாம்புத்தாவும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்கு இல்லைங்களா லைட்ஸும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் அந்த அழகான விளக்கு வச்சுருக்கோம். கீழே வந்து செட் ஆஃப் பாக்ஸ் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பாருங்கள், நம்ம டிவி யூனிட் வந்து சூப்பராக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தாலே தெரியும் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.